Hi friends, welcome back. இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல ஐஸ்டிக் வச்சு தான் friends craft பண்ண போறோம். அதுக்காக நான் என்கிட்ட இருக்க கொஞ்சம் ஐஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் friends. இப்போ அந்த ஐஸ்டிக் எல்லாத்தையுமே glue gun போட்டு ஒட்டிக்கிறேன். எந்த கேப்புமே இல்லாம ஃபுல்லா ஒட்டிக்கிறேன் friends. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. glue gun இல்லேனா நீங்க ஃபெபி பாண்ட் அல்லது ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க friends. ஒட்டிட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா காய விட்டுடுங்க. அப்பதான் அது சீக்கிரமா காயும். இப்போ நான் எப்படி அடக்கி காமிச்சனோ அதே மாதிரி தான் friends நான் ஒட்டிக்க போறேன். எங்கிட்ட glue gun இருந்தது அதனால நான் glue gun வச்சு இதை ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட glue gun இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஒட்டிட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா காய விட்டுடுங்க. எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த நீட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நாம் இன்னொரு இது மாதிரி செஞ்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த டைம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து கேப் இல்லாமல் ஓட்டியிருந்தோம், இப்போ வந்து கேப் விட்டு ஓட்டுறோம். கீழே 3 குச்சி, மேலே 3-4 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இதையுமே glue gun போட்டு ஓட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 நான் செஞ்சுக்கிறேன். இப்போ ஒன்று செஞ்சுட்டேன், இதே மாதிரி இன்னொன்றும் நான் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ரெண்டையுமே முன்னாடி செஞ்சு வச்சதில் ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுடுங்க. நமக்கு ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடுங்க. நானும் இப்போ அதை தான் செய்கிறேன். ஒரு 2 இருந்தால் போதும்னு தோணுச்சு, அதனால் மீதி இருக்க ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த கட் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் முன்னாடி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த கிராஃப்டில் மாட்டு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே எடுத்து இந்த 2 பக்கமும் ஒட்டிக்கிறேன். மாட்டு வண்டிக்கு இந்த முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒட்டிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நாம் செஞ்சு முடிச்சிடலாம். ஐஸ்டிக் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். எக்ஸாக்டாக நீங்கள் டெக்கர் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். பட் இதே மாதிரி நீங்கள் விட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்டிக் மட்டும் போதும். இப்போது நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே மாட்டு வண்டிக்கு அந்த மூடி இருக்கிற மாதிரி செய்கிறதுக்காக நான் வந்து வேஸ்டான ஊதுபத்தி அட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊதுபத்தி அட்டையை கட் பண்ணி 2 ஒட்டிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டெக்கர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் கூட பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட இந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, இந்த ஸ்டோன்ஸ் இதில் ஒட்டி விட்டுட்டு இப்போ இதை நான் அப்படியே நல்லா வளைச்சி இதை நான் வந்து மாட்டு வண்டியில் வச்சுக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதில் நான் ஒட்டிக்க போகிறேன். இதுக்கும் ஒட்டுறதுக்கு நான் glue gun தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒட்டி விட்டுட்டு ஒரு 2 minutes வந்து நல்லா காய விட்டுடுங்க. உடனே எடுத்திங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்துடும். நல்லா 2 minutes வந்து நல்லா காய விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது காயட்டும். கீழே சக்கரை மாதிரி செய்யணும், அதுக்காக நான் 2 அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இப்போது இது ரெண்டையுமே இதில் ஒட்டிக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம். சக்கரம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலரில் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரௌன் கலரில் கலர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கோங்க. இப்போ இதையுமே அந்த மாட்டு வண்டியில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சக்கரத்துக்கு நடுவில் ஏதாவது டிசைன் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. என்கிட்ட இந்த ஃப்ளார் இருந்தது, இந்த ஃப்ளாரை மட்டும் நான் வச்சு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமே இதே மாதிரி வச்சுட்டேன். டயருக்கு ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடை வந்து அதில் வச்சு கட்டிருக்கிறேன். இந்த மாடை கட்டுறதுக்காக நான் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம பிளவுஸ்க்கு வைக்கிற லேஸ் தான். இந்த லேஸை வச்சு நல்லா கட்டி விட்டுட்டேன். இப்போது இதை மேலும் டெக்கர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்ததுன்னா ஒட்டி விட்டுருங்க, இன்னமும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய மாட்டு வண்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.